என்னோட பெரியப்பா வந்து ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. கூப்பிட்டாதான் போக முடியும், கூப்பிடல. ஏன் கூப்பிடல? ரொம்ப மனசு உடஞ்சு போயெல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். வீடு கட்ட இன்னைக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் நான் சில கொஸ்டின் ஓபன் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து பார்த்ததுனே சொல்லிடுறேன். நீங்க உங்களோட ஃபோன் நான் வீடியோ பண்ணாதாங்க வந்துகிட்டே இருக்கு. ஓகே, என்ன என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் பார்த்தது லைக் நிறையா இருந்ததுல, உங்களோட பால் காட்சிக்கு நீங்க யூடியூபர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐயோ, நம்ம சேனல்ல எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலையே? சரி, ஓகே, நம்ம சேனல்ல புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாம்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்னதுதான், நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடா கேட்ட க்வெஸ்சன், உங்களோட பால் காய்ச்சி ஃபங்க்ஷனுக்கு என்னைக்குன்னு கேட்டீங்க. இன்றைக்கி சொல்லிடுறோம், 15/9/2024 செப்டம்பர் மாதம் வந்து வைக்கிறோம். தமிழுக்கு ஆவணி 30. ஓகே, பால் காய்ச்சிக்கு நீங்கள் வந்து உங்களோட யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டீங்க. பண்ணலான்னு ஐயா தான் இருக்கும், அந்த சந்தர்ப்பம் நம்மளை எப்படி மாற்றுதுன்றது தெரியல. ரெண்டு முடிவாக இருக்கும், ஒன்று வேணான்னு ஒரு முடிவாக இருக்கும், ஒன்று வேணும்னு முடிவாக இருக்கும். ரெண்டில் எது ஓகேயோ பார்ப்போம். அந்த நேரத்தில் பார்ப்போம், அந்த ஒன் மந்த் கேப்பில். நான் சொந்த பந்தத்துக்கு யார் யாருக்கு மறக்க போகிறேன்னு தெரியல, பயமாக இருக்குது சண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு. யார் யாருக்கு மறக்க போகிறேன்னு தெரியல. நீ யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸை யாரை மறந்தாலுமே ஒன்று மறந்தாலும் இன்னும் வந்து பிடிச்சிரும். என்னென்ன நீ சொல்லலை அப்படின்னு எனக்கு ஒன்று ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு பால் காய்ச்சி நினச்சாலே ஓகே, அது வந்து நான் ரெண்டு முடிவாக இருக்கோங்க, இதுதான் பதில். இப்போ கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு ரெண்டு முடிவாக இருக்கும், பார்த்துக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ ஆச்சுன்ற கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் ஆச்சு வந்திருக்கும். ஆமாம், ஒரு 50 கொஸ்டின். அந்த வீடியோ அந்த இது நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம். அது ஏன் அப்படியே சொல்ல மாட்டோம் அப்படின்னா, அது வீட்டை முடிச்சு டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் அதிகமாக போட்டிருக்கோம். அதை வந்து ஒன்னொன்னா உங்களுக்கு காமிச்சு சொல்றேன். ரீசன் என்னன்னா, எங்களை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்க. இந்த அமௌண்ட் சொன்னோம்னா ஐயோ டிஸ்கரேஜ் ஆயிருவீங்க, பின்னாடி போயிருவீங்க, ஐயோ வேணாப்பான்னு. அதனாலதான் இப்ப சொல்ல, வீட்டை முடிச்சு எல்லாரும் வீடு கட்டு, நிறைய பேர் கட்டுறாங்க. உங்களை பார்த்தா நாங்க கட்டுறோம். ஒரு வீடுலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கட்டி பால் கட்சியில முடிச்சிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் உங்களை பார்த்தா நாங்க கட்டிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சந்தோஷமான விஷயம்தான். நாங்க அமௌண்ட்டை சொல்லி நீங்க, ஏன்னா வீடு கட்டுறவங்களுக்கே தெரியும் அமௌண்ட் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு. இந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அந்த வீட்டோட ஹாப்பினஸோட சொன்னால் உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அப்பா வீடு கட்டி உட்காந்து அதுக்குள்ளே அதனால தான் நாங்கள் இப்போ சொல்லாமல் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ நிவா பவ்யாவா புவி, சாரி நிவா புவின்ற ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, எவ்வளவு சென்டில் வீடு கட்டிருக்கீங்க? ஒரு 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்னென்ன சொல்லு, எவ்வளோ சென்டில் வீடு கட்டியிருக்கீங்க? அக்காவோட அம்மா வீட்டு பக்கம், உங்கள் வீடு வந்து அம்மாவோட வீட்டு பக்கத்தில் இருக்கா? நாங்கள் வரலாமா உங்கள் வீடு? கிச்சன் டோர் பார்க்கும்போதே பெரிய வீடாக தெரியுது அக்கா, சூப்பராக கட்டியிருக்கீங்க. கட்டணும்னு நினச்சி ஒரு கடமைக்கு கட்டாமல் சூப்பராக பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க, வேற லெவல், சூப்பர், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எத்தனை சென்டில் வீடு வாங்கி? நான் வந்து 5.5 சென்ட் வாங்கினேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படின்னா போன ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, 1 வருஷத்தை போட்டு அடுத்த 1 வருஷம் கட்ட ஆரம்பித்தேன். இப்போ ஒரு வீடு கட்டியே வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு இப்போ வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணி. அந்த கொஸ்டின் வந்து எத்தனை சென்டில் இடம் வீடு வந்து கட்டியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, 5 சென்டில் கட்டியிருக்கேன். முன்னாடி ஒரு கார் பார்க்கிங் மாதிரி, முன்னாடி ஒரு காரில் 3 கார் நிப்பாட்டுற மாதிரி இடம் இருக்குது.
சைடுல வந்து ஒரு ஆள் போற அளவுக்கு தான் இடம், மத்த எல்லாத்துலயுமே பிளாட் போட்டீங்க. அஞ்சு அஞ்சு சென்ட்ல ஒரு சென்டாவது விட்டுருக்கலாமே உங்களோட மனசு, உங்களுக்கு மனசுக்கே சொல்லுவீங்க நீங்க. ஆனா வந்து இவருக்கு வந்து மூணு சென்ட்ல வீடு கட்டினா போதும் அப்படின்னு தான் இவரோட பிளான். ரெண்டு சென்ட் கடக்கட்டும், சுத்தி கடக்கட்டும், இடம் இருக்கட்டும், எனக்கு வந்து கட்டினா பெருசா கட்டணும், இல்லைன்னா கட்டவே கூடாது, கட்டவே கூடாது. அதனால இப்ப கட்டி நிக்கிறோம், அதை பார்த்து எல்லாரும் பாக்குறாங்களா, அப்பா நல்லா கட்டியிருக்கானே ராமே வந்து கீரமங்கலத்துல இருக்கவங்களே இப்ப பொதுவா எடுத்துக்கோங்களேன், வந்தான் பாருக்கு சிவகங்கையில சிவகங்கைக்கு வந்து சூப்பரா வீடு கட்டிருக்காண்டா அப்படின்ற வார்த்தை சொல்லணும்னு இவன்ட்ட வந்து நான் வீடு கட்டுறது முன்னாடில இருந்து பூமி பூஜை உடனே சொன்னேன், கேளுங்க சொன்னதா இல்லையானு. அதே மாதிரி பா எல்லாரும் நின்று அந்த ரோட்ல நின்று பார்க்க அளவுக்கு வீடை போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா நிறைய பேர் வருவீங்க, அப்ப சொல்லுவீங்க, பார்த்தேன் நீ நேரில் பார்த்து கூட சொல்லுவீங்க, கட்டலாம், எல்லாருமே கட்டலாம், காசு இருக்கணும், மூல நம்பிக்கை இருக்கணும், அதான் மெயின். அதுக்கடுத்து நாங்க உங்க வீட்டுக்கு வரலாமான்னு அவசியம் வீட்டுக்கு வரலாம், ஓகே வாங்க. அதுக்கடுத்து வந்து வீட்டை வந்து சும்மா கடமைக்குன்னு கட்டாமல் நல்லா பார்த்துப்பது கண்டிப்பாக, அது உண்மையான ஒரு வார்த்தை. ஒரு வீடு கட்டினா போதும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அதை கட்டணும், வீட்டை கட்டி அதை ஒரு ஃபினிஷிங் கொண்டாடணும்னு அவ்வளோ ஆசை எனக்கு. இந்த மாதிரி சொல்லணும், நாலு பேர் பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன் இங்கே வீடு அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாலு பேர் சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் அது ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு நுணுக்கத்தையும் பார்த்து பார்த்து ஒன்று இவன் செலக்ட் பண்ணணும், ஒன்று நான் செலக்ட் பண்ணுவேன், ஒன்று இவன் செலக்ட் பண்ணணும், ஒரு டிசைன் நான் போட்டால், ஒரு டிசைன் இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், அப்போ அதை ரெண்டையுமே நாங்கள் ரெண்டு டிசைனை சேர்த்து போட்டால் ரெண்டு பேரும் ஒரு டிசைன் எங்கள் அம்மாவை கொண்டு போய் வைப்போம். எங்கள் அம்மா அவங்க வீட்டில் வந்து அத்தை அத்தாச்சி எல்லாருமே அப்போ முதல்ல மெயினாக வந்து அத்தையும் மாமாவும் மெயினாக பார்த்தாங்க, இது ஓகே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஓகே சொன்னால் மட்டும்தான் அதை செய்வேன், ஏன்னா அவங்க தான் அந்த வீட்டை எனக்கு கட்டி கொடுத்தது. அதனால் வந்து நாங்கள் முடிவு பண்ணாலுமே வந்து அதான் இந்த இடத்துல பாத்ரூம் போட்டால் செட் ஆகுமா, இந்த இடத்துல தண்ணி புழக்கம் பண்ணலாமான்னு ஒரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தான் பண்ணேன். ஆனால் டிசைன்ஸ் பூராமே வந்து நாங்கள் ரெண்டு பேர் மாமா அத்தை மூணு பேர் சேர்ந்து தான் டிசைன்ஸ் போட்டது, யாருமே வேறு இன்ஜினியரோ. ஆனா வீடு ஸ்டார்டிங்ல நாங்க வந்து இந்த வீடு எப்படி பிளான் போட்டோம் அப்படின்னா, அறந்தாங்கில ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க பேர் கார்த்தி, கார்த்தி அண்ணா, அவங்க தான் இந்த வீட்டு பிளான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுத்தது. அதுல நாங்க சில பல மாத்திருக்கோம், ஆனா ஃபுல்லா ஒரு இடத்துல ஃபுல்லாமே அதுல வந்து அவர் தான் சில பல இடத்த மட்டும் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம், ஆனா அவங்க கொடுத்ததானே பிளான் போட்டோம், அவங்க கொடுத்த பிளான் தான் நாங்க சில இடத்துல மாத்திருக்கோம். ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து இந்த எங்களுடைய மீடியாவை பொறுத்துதான் அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆனது, பட் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், பட் இவங்க இப்போ இங்கே ஊரில் இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க, ஆனால் பேசுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கும் போது கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டிப்பாக விசாரிச்சிருவாரு. பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணுவாங்க, உடனே கால் பண்ணி கேட்பாரு. அவர் தான் ஃபஸ்ட் எங்களுக்கு வீடோட பிளானே போட்டு கொடுத்தது, இது போடுங்க இதுதான் நல்லா இருக்குனாரு. அதே மாதிரி கொஞ்சம் மால்டேஷன் எப்படின்னா மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி கட்டினாரு, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், ஆனால் அவர் சொன்ன பிளான் தான் மெயின், உள்ளே இல்லாமல் வெளியில் படிய போட்டு கொஞ்சம் பிளான் பண்ணுங்கனாங்க, அதே மாதிரி பண்ணி இப்போ அவர் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு வீட்டை. ஆனால் பட் அவர் அந்தமான இருக்கார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்தமான போய் இன்வைட் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்தாங்கன்னா வீடியோவில் வேணால் காமிக்கிறோம் அவங்கள. ஓகே தன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்லியாச்சு, அதுக்கடுத்து க்வெஸ்சன் என்னென்னா முக்கியமான க்வெஸ்சனை பாரு, வீடு கட்டுறதுக்கு ராமோட அம்மா அப்பா அமௌண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்கு 13 லைக் வந்து, யூசர் நேம் தான் இருக்குது, நேம் கிடையாது, கொடுத்தாங்க. இப்ப லாஸ்டா ஃபினிஷிங்ல வந்து டைல்ஸ் வாங்க தானே, ஆமா டைல்ஸ் வாங்குறதுக்கு முக்கியமான வேலை, டைல்ஸ் டோர் வாங்குறதுக்கு அப்பா தான் காசு கொடுத்தாங்க, கடைசி வேலை ஃபுல்லாவே அப்பா தான் கொடுத்தாரு காசு. அதுக்கடுத்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, என்னோட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க, முன்னாடியெல்லாம் உங்கள் ஸ்கின் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குமே, இப்போ ரெண்டு பேருமே ஸ்கின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணலாமா வேணாமா அதை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. நான் இதை நான் சொல்கிறேன், பண்ணலாம், ஆனால் வந்து அந்த முடி கொட்டும் வீட்டில், நான் ரொம்ப ப்ரெஷர் ஆகியிருக்கேன் முடி கொட்டுறதுனால, ஏன்னா எல்லாத்துலேயுமே முடி கிடக்கும், என்னோட கம்மி ஆயிடுச்சு, நான் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிச்சு, இப்போ ரொம்ப ஏன்னா அந்த கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே வந்து முடி கொட்டாது, முக்கியமாக டென்ஷன் ஆகக்கூடாது, ப்ரெஷர் ஆனாலே கண்டிப்பாக ஹேர் ஃபால், ஹேர் ஃபால் கண்டிப்பாக வரும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால தான் ஹேர் ஃபால்ஸ் ஆகும், அப்படி இல்லை வீட்டோட டென்ஷன் ப்ரெஷர் தலைவலி இதனால தான் நான் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேன், ஹேரை மெயின்டைனே பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அந்த ஹேரை வந்து பார்த்து பார்த்து சீரம் கண்ட கருமம் எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணணும், அப்படிதான் பாத்ரூம்ல டப்பா டப்பாவா வச்சிருக்கேன் நிறைய, அதெல்லாம் பண்ணாதான் முடி வந்து ஒரே மாதிரி சேமா இருக்கும், இல்லைன்னா சில நாள்ல பாதி முடி குட்டிடும் பாதி முடி சுருண்டுக்கும் அப்படின்னு. இவங்களுக்கு பண்ண இவங்களோட ஹேர் ஸ்டைல் முன்னாடி பாத்துருப்பீங்களா, இன்னொன்னு என்னோட பேச வேண்டாம் தோணுது, போதும் தோணுது.
ஸ்கின் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் குயின்ஸ் போயிருந்தோம், அதுக்கடுத்து நாங்க போறது இல்ல, கிரீம் யூஸ் பண்றது கிடையாது. நான் வந்து பால் காய்ச்சிருக்கனால கொஞ்சம் பிஸியா இருக்கனால இடையில போயிட்டு வந்துருவோம். இப்போ ரீசெண்டா நான் வந்து சன்ஸ்கிரீன் நிறைய யூஸ் பண்ணேன். சன் வெயில் முதல்ல நான் சின்ன பிள்ளையில இருந்து சன்ஸ்கிரீன் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது எனக்குலாம். இப்போ ரீசெண்டா சன்ஸ்கிரீன் வெயில்ல பண்ணல சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்றது யூஸ் பண்ண எனக்கு வந்து ஸ்கின் வந்து தோணும், எனக்கே மாறிச்சு, எனக்கே தெரியுது கொஞ்சம் நார்மலா ஆயிடுச்சு. ரொம்ப பிளாக் இருந்தா வெயில் அலைவேன், வெயில காலேஜ் போனது. நான் நல்லா கலரா தான் இருந்தேன், இப்ப வெயில் அலைஞ்சு கலர் கம்மி ஆயிட்டு. ஆமா, இவர் சார் கலர் கம்மி ஆயிட்டாரு. மத்தபடி நான் எந்த கிரீமே இப்பதைக்கு யூஸ் பண்ணல. குயின் கிரீம் மொத்த ஒரு இத்தனை மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி, ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நாங்க யூஸ் பண்ணி கிரீம், அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்போ அந்த அக்காவே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு வேணாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது அதுவே டெய்லி. அது வந்து அந்த மிஷின் ஒர்க் பண்ணி நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்ப வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து மட்டும்தான் போடணும், அதுக்கடுத்து நிப்பாட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நான் வந்து ஃபேஸ் வாட்சிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து அந்த இது நான் சன்ஸ்கிரீன் நிறைய யூஸ் பண்ணுவேன் வெளியே போனாலே. அது நீங்க டெய்லி யூஸ் பண்ண டெய்லி ரொட்டீன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஸ்கின் நீங்க தான் வந்து நல்லா பாத்துக்கணும். அதுக்காக எல்லா மெடிக்கல் ஷாப் வைக்கிற எல்லாத்தையும் கிரீம் எல்லாம் வாங்கி கண்ட இதையும் யூஸ் பண்ணாதீங்க. சொன்ன மாதிரி கண்ட கருமாந்திரத்துல ஃபேஸ்ல அப்ளை பண்ணி விளையாண்டு பாத்துறாங்க. ஓகே, கட் பண்ணிக்கோ. ஒரு நாள் மட்டும் 41 ஆர்டர் ஆயிருக்கு, நேத்து இவங்க பேசினாங்க அதுக்கு முதல் நாள் 45 ஆர்டர். இன்னைக்கு வந்து காலையில இன்னும் பேச ஆரம்பிக்கல, ஆனா காலையில 6 ஆர்டர் கிட்ட ஆயிருக்கு. நீங்க எப்படி உன் டேல இன்னைக்கு எப்படி 25 ஆர்டர்? ஏன்னா எவ்வளவு பேர் தான் பூ வாங்குவாங்க? பாவம்ல உங்களுக்கு, அவளும் பாவம்ல. மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் நான் புரியல. ஆனா இந்த இது நான் எதிர்பார்க்கல. 1 மீட்டர் வாங்குவாங்களாடா? ஆமா, நான் கூட எதிர்பார்க்கல. ஆனா சப்போர்ட் சரியான சப்போர்ட் இப்போ சொல்லிறேன். 1 மீட்டர் வாங்குனீங்க 1 மீட்டர் ஃப்ரீ. அதே மாதிரி ஒயிட்ல நீங்க 1 மீட்டர் வாங்குனாலும் 1 மீட்டர் ஃப்ரீ. ஆனா சாண்டில் தான் மோஸ்ட்டா நம்மட இருக்கு. நிறைய ஒயிட் இல்லன்னு சொல்றாங்க. நல்லா சேல் ஆகுறது சாண்டில் தான். ஒயிட்னா வந்து என்ன காரணமோ, ஒயிட்னா அழுக்காகும் மேக்ஸிமம். ஏன்னா தலையில வைக்கிறீங்க. எல்லா சாரிக்கும் வேர் பண்ண முடியாது. வேர் பண்ண முடியாது. இப்போ சாண்டில் வந்து பிரச்சனை கிடையாது. ஒயிட்ல பிடிக்கும், ஊதால பிடிக்கும், கிரீன்ல பிடிக்கும், ரெட்ல பிடிக்கும், ரோஸ்ல பிடிக்கும், எல்லா சாண்டில் தான். ஊதாக்கு எப்படி தெரியுது? நல்லா தெரியும். அதனாலதான் அந்த சாண்டில வந்து நான் ரெஃபர் பண்றேன். நம்பர் இருக்கு, அரை மீட்டருக்கு முக்கால் மீட்டருக்கு இந்த ஆஃபர் கிடையாது. ஒன்லி 1 மீட்டருக்கு மட்டும்தான். 1 மீட்டர் வாங்கினீங்கன்னா 1 மீட்டர் அப்படியே ஃப்ரீயா தந்துருவோம். எக்ஸ்ட்ராவா நீங்க ஷிப்பிங் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப காசுல இல்ல, ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் மட்டும்தான் ஷிப்பிங். அது ரொம்ப கிடையாது. நீங்க வந்து அந்த பேமெண்டோட சேர்த்து பண்ற மாதிரி இருக்கும். 1 மீட்டர் வாங்கினா அப்படியே அச்சஸ் அதே மாதிரி அதே 1 மீட்டர் ஃப்ரீயா கொடுப்போம். நீங்க யாருக்கு தங்கச்சி கொடுத்து கிஃப்ட் பண்ணலாம், யாருக்கு எல்லாம் கொடுத்து கிஃப்ட் பண்ணலாம், டிஸ்பிளே நம்பருக்கு செக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாமா? நிறைய பேருக்கு நிறைய பேர் கேட்டது, ஏன் வந்து லட்சுமணன் அழகா பிடிக்கணும்? இப்போ லட்சுமணனுக்கு எப்படா அழகா போச்சாங்க? லட்சுமனுக்கு வளகாப்பு இல்ல, லட்சுமண மச்சானுக்கு தான் வளக. ஐயோ, நானும் மாத்தி சொல்றேன். அட ஃபாவிங்களா, என்ன புது டெக்னிக்கா இருக்கு. அருளோட அன்னிக்கு தான் வளகாப்பு. உண்மை சொல்றோம் நாங்க, அருளோட அண்ணி வளகாப்புக்கு ஏன் போல? உங்களை அவங்க கூப்பிடலையா? அருள் அம்மா அப்பா அவங்கள கூப்பிடலையா? லெக்சரல் கூப்பிடலையா? அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கூப்பிடல உண்மையாவே, உண்மை கூப்பிட்டா தான் போக முடியும். கூப்பிடல, ஏன் கூப்பிடலன்னு ரீசனையும் நாங்க சொல்லிடுறோம். அவங்க பெருசா பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நானே வீடியோல தான் பார்த்தேன். ஆனா வந்து அம்மா வந்து என்கிட்ட பால் பேர் என்ன வளகாப்புக்கு சொல்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து சொல்லுவாங்கன்றதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா அதுக்கடுத்து சொல்லலன்னு சொன்னோம்னா, சரி ஓகே, பெருசா வைக்கலன்னா எதுக்கு சொல்ல போறாங்க, நம்ம இங்கேருந்து டிராவல் பண்ணி போகணும், அதனாலதான் சொல்லல. அத்தை மாமாக்கும் சொல்லலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கும் சொல்லல, அவங்களுக்கும் சொல்லல. ஏன்னா சின்னதா வைக்கிறனால அவன் யாருமே போடல. அங்க பக்கத்துல அந்த சுபாவோட அம்மா அப்பா அவங்க ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. மேபி யாரு வந்த மாதிரி எனக்கு தர, நேத்தான் நான் வீடியோ பார்த்தேன், நைட்டு தான் பார்த்தேன், அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி நாங்க விட்டோம். நீங்க அதை வந்து புதுசா உடனே கிரியேட் பண்ணிட்டு போயிடாதீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. கூப்பிடலன்னா அவங்க சின்னதா வைக்கிறனாலதான் கூப்பிடல, மத்தபடி வந்து எதுவுமே கிடையாது. லட்சுமண் வளகாப்புக்கு நாங்க போறோம். நெக்ஸ்ட் டைம் லட்சுமணுக்கு வளகாப்பு வரும் நான் போறேன்.
லக்ஷ்மன் வளகாப்புக்கு நான் கண்டிப்பாக போவோம். ஓகே, அதுக்கு வந்து அதுக்கு வந்து அருள் அண்ணி வளகாப்புக்கு போலேன். அருள் அண்ணி வளகாப்புக்கா அருள் அண்ணி வளகாப்புக்கா என்னன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டீங்க, மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. அதுக்கடுத்து வந்து க்வெஸ்சன் என்னென்னா, உங்கள் ஹவுஸுக்கு வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ரெண்டில் வந்து மகிழன் இல்லம் வந்து நியமம் வந்து செய்ய சொல்லணும், அது மட்டும் நம்ம பாக்கி இருக்கு. இந்த இந்த இதுக்கு மட்டும் நான் ஆன்சர் கண்டிப்பா நான் பண்ணியே ஆகணும். சீத்தான் போட்டு ஒரு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் சொல்றீங்க இந்த வார்த்தை, நீங்க எங்களுக்கு ஒரு வந்து நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. நாங்க நீங்க உங்களை பார்த்தா நாங்க எங்க வீடு கட்டுற மாதிரி இருக்கு, எங்க வீட்டுல நாங்க பால் காய்ச்ச போற மாதிரி இருக்கு, எங்க வீட்டை நான் காமிக்கிற மாதிரி இருக்கு, நிறைய பேர் சொன்னீங்க நம்ம குட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சொன்ன வார்த்தை, நீங்க எங்களுக்கு ஒரு இது வழிகாட்டியா இருக்கீங்க, உங்களை பார்த்து நாங்கள் நிறைய கத்துக்கிறோம், செம்மையா பண்றீங்க, சூப்பரா பண்ணுங்க, உங்களை பார்த்தா நான் வீடு கட்ட போறேன், உங்களை மாதிரியே நான் வீடு கட்டலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சிஸ்டர்லாம் சொன்னீங்க. நான் கண்டிப்பா வீடு கட்டினா இந்த வீடு மாதிரியே தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா சூப்பரா கட்டுங்க, ஆல் தி பெஸ்ட். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, செம்மையா அனுப்பிடு, படிக்க படிக்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதுமே தடங்கள் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. எங்க ரெண்டு பேர் இல்ல, ஃபேமிலிக்கே, எங்க மூணு பேர் ஃபேமிலிக்கே வந்துச்சு. வீடு கட்டுறதும் நல்லது, வீடு வாங்குறதும் நல்லது. வீடு கட்டுறதா இருந்தா மேக்சிமம் ஒரு ஒரு 4 செண்ட்ல கட்டுறதா இருந்தாலுமே 50 லாக்ஸ் கிட்ட ஒரு 30 லட்சமாவது கையில வச்சுக்கிட்டு கட்டணும். ஆமா, அப்படியே சொல்லையா குடுத்து வீட வாங்கி குடி போய் பால் காய்ச்சிடலாம். அதே சிஸ்டர் தான் இந்த க்வெஸ்சன் ஃபுல்லாமே அவங்க தான் பேசியிருக்கிறது. அதுக்கடுத்து உங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐ மீன், உங்க ஏஜ் கம்மியா இருந்தாலும் நீங்க லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் நீங்க லவ் பண்ணி வீட்டுல சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அச்சீவ்மெண்ட் அரேஞ்ச் மேரேஜ், செகண்ட் மகிழன், தேர்ட் டிரைவர் காரு, ஃபோர்த் ராயல் என்ஃபீல்டு, ஃபிஃப்த் ஹவுஸ், சிக்ஸ்த் தாரு. நமக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. அந்த 4 இயர்ஸ்ல வந்து சண்டை எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருக்கும்போது சந்தோஷமும் நிறைய இருந்துச்சு, சண்டையும் அதிகமா இருக்கு, எத்தனையோ தடங்கள், கஷ்டம், எத்தனையோ ஒரு நிறைய அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நமக்கு இன்கம் இவ்வளவு இருக்கு, உங்களால பண்ண முடிஞ்சதா இதே மாதிரி நீங்களும் பண்ணலாம், யாரா இருந்தாலும் பண்ணலாம். நமக்கு இன்கம் போதுமானது, குடும்பத்துக்கே சரியா இருக்குன்னா பொறுமையா போகும், இருந்து பண்ணுங்க, பொறுமையா இருக்கும். மெயின் அதான் நான் உங்களுக்கு எல்லா இந்த ஏஜ்ல இருக்கிற எல்லா பசங்களும் சொல்றேன், என்னைக்குமே ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி பொறுமையா இருந்தாலே. நாங்களுமே நிறைய இடத்துல பொறுமையா இல்ல, இல்ல ரொம்ப தப்பு பண்ணிட்டு நிறைய விஷயத்துல, இப்ப யோசிச்சு பார்க்கும் போது ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது நிறைய இடத்துல. வீடு கட்டுனது ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய நம்ம இது பண்ணிருக்க கூடாது, அது பண்ணிருக்க கூடாது, பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமோ, எப்படி பண்ணி தப்பா இருந்திருக்குமோ அப்படின்னு நிறைய தோணிருக்கோம். அதனால எங்களை மாதிரி யாருமே இருந்துடாதீங்க, இது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், எங்களை மாதிரி யாருமே இருந்துடாதீங்க, கரெக்டா இருந்துக்கங்க. உங்களோட இவ்வளவு அச்சீவ்மெண்ட்டுக்கும் கண்டிப்பா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க லவ்னு சொல்லுவேன். முடிஞ்ச ஜெசன் சொல்லுங்க அக்கா. ஆல்வேஸ் மண்ணங்கட்டி இல்ல, ரெண்டு பேரும் பொறுமையா, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போறதே. அடுத்து வந்து வீட்டுல சண்டை சண்டை இல்லாம குடும்பம் இல்ல. நான் இப்போ சொல்றேன், எல்லாரும் வெளியில இருந்து வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் சீனா போட்டுக்கு திருவாங்க, இப்பயும் சொல்றேன்,
ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாக்கடை தான், எந்த குடும்பமாக இருந்தாலும் சாக்கடை தான் எந்த குடும்பமும். இப்போ நானும் என் பொண்டாட்டினா சண்டை போடாமல் இருந்தது கிடையாது, இப்படி சாய்வேன் அப்புறம் போட்டு இவர் என்னை அடிப்பார் எல்லாம் மாறி மாதிரி நடக்குது. அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து லவ்வால் சும்மா பாசம் அடிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சண்டைனா சண்டை தான் நடக்கும். ஒரு ஆள் இது விஷயம் பண்ணாதானா பண்ணக்கூடாது, இந்த விஷயம் நான் பண்ணக்கூடாதுனா பண்ணக்கூடாது, அப்படி தான் இருந்து அப்படி தான் போய்க்கிருக்கு லைஃப். எல்லார் வீட்லேயும் அப்படி வீடு செல்லுக்கு முன்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறோம், நான் இன்ஸ்டால் அவ்வளோ பெரிய ஆள், யூடியூப்பில் அவ்வளோ பெரிய ஆள், அப்படிலாம் சீன் போடுறதுக்கு நமக்கு பிடிக்காது. சண்டைன்னா சண்டைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஈன்னு பழம் கட்டுறது, இது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டும் சண்டை போட்டு குடும்பம்னா சண்டை இருக்க தான் செய்யும், அது மாற்ற முடியாது. எப்போவுமே இந்த வரும்போதே சண்டை போட்டு தான் வந்தேன், வீடியோ எடுக்குது எடுத்து முடிச்சோடனே திருப்பி சண்டை போடுவேன். அதுக்குதான் இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும். அது வீடியோ எடுக்கும்போது நல்லா இருக்கும், வீடியோ எடுத்து முடிச்சோடனே அங்கே வீட்டில் சண்டை தான் நடக்கும். இதுதான் குடும்பமே, அப்படி இருந்துதான் ஒரு விஷயத்தையுமே ஜெயிக்க முடியும். அப்புறம் நிதானம் வேணும், மெயினா வந்து ஓட நினைச்சிட்டீங்கன்னா நிதானம் முக்கியம். என்னோட பெரியப்பா வந்து ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. இறந்து ஒரு 18-20 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ரீசன் தான் நாங்கள் எதுவுமே கொஞ்ச நாள் ஒரு 5 நாள் வீடியோ போடாமல் இருந்தது போனலையா, அந்த ரீசனால தான் நாங்கள் 5 நாளாக வீடியோ போடலை. எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன், ஒரே அண்ணன், ஆமாம் தம்பி ஒன்று அண்ணன் ஒன்று, அண்ணன் இப்போ இல்லை, ஆனால் ரொம்ப நாளாக முடியாமல் இருந்தார் பெரியப்பா, இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அருப்புக்கோட்டைக்கு போயிருந்தோம், அதனால தான் எங்களால் 5 நாளாக வீடியோ எடுக்கவே முடியல. அதுதான் ரீசன், நாங்கள் சொல்லவே கூடாதுன்னு நினச்சோம். ராம் இதெல்லாம் வேணாண்டி எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, அத்தாச்சிலாம் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க, இதையும் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் நாங்கள் வீடியோவில் எதுலேயுமே இதில் இதை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்ல என்ன விஷயம் இருக்கா, நாங்களும் உங்கள் ஃபேமிலி தானே, எங்ககிட்ட ஏன் சொல்ல மாட்டீங்க மறைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இந்த விஷயத்தை சொல்ல, இன்னொரு விஷயத்த நான் இப்போதைக்கு சொல்லலை, அது வந்து கொஞ்ச நாள் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேணால் நான் சொல்கிறேன் அம்முகுட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன லாஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் பட் நான் நிறைய க்வெஸ்சன் இருக்கு, நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். வீடியோல தான் தரமான க்வெஸ்சன், நிறைய க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன், ரெண்டு க்வெஸ்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தரமான க்வெஸ்சன். அது எதுக்காக அப்படி கேக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, அதை நான் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ராம எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண அந்த க்வெஸ்சன்லாம் பார்த்துட்டு அழுகாத குறையா இருந்தா, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இஷ்டம் வந்து சோத்தரம் முடிக்காம ஒரு ஹாப்பியஸ்டா முடிச்சிருவோம். பால் காட்சிக்கு என்ன அவுட்ஃபிட் போட போறீங்க, எப்போ போய் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம், ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கு ஸ்பெஷலாக இருக்கும். இல்லை நிறைய பேர்லாம் ஒன்றா போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஹை குவாலிட்டியாக போடணும், ஏன்னா நான் தான் எடுத்து தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தாய் மாமன் வீடு, தாய் வழி வீடு வந்து எடுத்துருவாங்களே. எங்கள் அம்மா கொடுக்க ட்ரெஸ்ட்டை நாங்கள் ரெண்டு பேரும் பால் காய்ச்சல கட்டி உட்காருவோம். எங்கள் அம்மா கொடுக்க போகிற ட்ரெஸ் அது வந்து நான் இன்னும் 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் சேல் எடுக்க போகிறேன். ஏன்னா ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும், ஏன்னா ப்ரமோஷன் வரதுனால பேர் எடுத்து கொடுத்தா தான். ஏன்னா வந்து லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல தைக்கிறவங்களுக்கு, அதனால 2 வாரத்துலேயே 1 வாரத்தில் எனக்கு மட்டும் சிங்கிளாக வந்து சாரி எடுக்க போகிறேன். பட்டு சாரி, என்ன சாரினா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000க்காவது இருக்கு. என்னம்மா ஓகே ஓகே, இன்னும் ஒரு ஒரு 10,000க்காவது எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சாரிங்க, நீ ஆடுங்க எல்லாம் சரி, ஒரு சாரி பால் காய்ச்சி 10,000 நான் வேற வேலை. எங்க அம்மா என்ன தரஞ்சு வச்சு கூட என்ன வேலை எடுத்துக்கமா, தரலமா நான் என் காசா, நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து, எங்க அம்மா எடுத்து தரணும், எங்க அம்மா தான் எடுத்து தருவாங்க, அவங்க தான் எடுத்து தர போறாங்க. தாய் வழி வீட்டுல தான் சேலை கட்டணும், அந்த சேலையை எங்க அம்மா எடுத்து தரஞ்சு இருக்காங்க. அதனால 10 நாள் சொல்லி நாங்க போய் சேலை எடுக்க போறோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்டுங்க. சேலை வந்தாக்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஒரே மாதிரி எடுக்க போகிறோம், தனித்தனியாக எடுக்கிற பிளான் இல்லை. அது போய் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் ட்ரெஸ்ஸுக்கே எப்படி எனக்கு எத்தனை செலவாகுது எனக்கு தெரியல. பார்ப்போம் உங்ககிட்ட அந்த ஷாப்பிங் வீடியோலாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் நான் போடுறேன். பத்துக்கு வேணுக்கா இன்னும் சொல்லுங்கள், 10 கேராக்கும் அடிக்கிற மிஷின் கடையாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9894-5214 நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரிக்கை எங்களுக்கு பால் காய்ச்சிக்கு பெஸ்ட்டாக பண்ணணும். நீங்கள் பத்திரிக்கை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வேறு யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸாவது பத்திரிக்கை அடிக்கிற கடை நல்லா பெருசாக வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறோம். ஓகே டிசைன்ஸ் பார்க்கணும். நாளைக்கு